சமையல் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையல் பலவிதம் சேனலில் ஹெல்த்தியான 7 வகையான சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல பிரண்டை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரண்டை சட்னி செய்கிறதுக்கு பிரண்டையை முதல்ல நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க, இல்லைன்னா அரிக்கும். முடிஞ்சால் ஒரு க்ளவுஸ் போட்டுக்கோங்க. இதை கட் பண்ணிவிட்டு இப்படி உரித்த தோல் வரும். பிரண்டையை இது போல் நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ எப்படி சட்னி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 6 வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 8 பல்லு பூண்டு. சின்னதாக இருக்கனால நான் 8 எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் ஒரு 3 எடுத்தால் போதும். இது கூடவே க்ளீன் பண்ணி வச்சுருக்க பிரண்டையை சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இது ஓரளவு வதங்கிருச்சு. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. புளி கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். புளி சேர்த்துட்டு ஒரு 2 வதக்கு வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது ஆறட்டும். ஆறினோன்னே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. இதை இப்போ தாளிச்சுக்கலாம். பிரண்டை வதக்கின பேனையே அடுப்பில் வச்சுக்கலாம், அதிலே தாளிச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. கடுகு நல்லா பொரிஞ்சதும் அரைச்சி வச்ச சட்னியை சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தாளித்து ஒரு 2 நிமிஷம் வதக்குனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு ஹெல்த்தியான மருத்துவ குணம் கொண்ட பிரண்டை சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வேர்க்கடலை சட்னி செஞ்சுக்கலாம். வேர்க்கடலை சட்னி செய்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 வரமிளகாய், ஒரு 5 பல்லு பூண்டு. சின்னதாக இருந்தால் ஒரு 5 சேர்த்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 2 போதும். நான் கொஞ்சம் வேர்க்கடலை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. இதை நல்லா வறுத்துக்கலாம். கடலை வறுக்கும்போது நல்லா வெடிக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வருங்க. இது ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதே பேனில் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கட் பண்ண தேவையில்ல, சட்னி அரைக்க தான் போகிறோம், அதனால் முழுசாக சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். இது கூட வறுத்து வச்சுருக்க கடலை, பூண்டு, வரமிளகாய் 3 சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் வரமிளகாய் சேர்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இது ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. அரைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. இதை இப்போ தாளிச்சிக்கலாம். எண்ணெயில் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் சூப்பரான ஹெல்த்தியான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொத்தமல்லி சட்னி செய்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலையை 1 கட்டு வாங்கியிருக்கேன். இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு 7 வரமிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, தேவையான அளவு உப்பு. இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இது போல் ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ தாளிச்சிக்கலாம்.
ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு பேன் சூடானதும் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. கொஞ்சமாக கடுகு, உளுந்த பருப்பு கொஞ்சம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், இது போல் கீரி சேர்த்துக்கங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்க சட்னியை சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு எடுத்தோன்னா சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடி. அடுத்து சவுச்சவ் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சவுச்சவ் சட்னி செய்கிறதுக்கு சவுச்சவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சு, இதை இப்போது வதக்கிக்கலாம். ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு சட்டி சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 6 வரமிளகாய், 2 பல்லு பூண்டு, கட் பண்ணி வச்சுருக்க சவுச்சவ் சேர்த்துக்கங்க. சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கங்க. சவுச்சவ் ஓரளவு வதங்கினதும் ஒரு 10 சின்ன வெங்காயம் தோல் உரித்து அப்படியே சேர்த்துக்கங்க. கட் பண்ண தேவையில்ல. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இது நல்லா வதங்கட்டும். இதை ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். திறந்து பார்க்கலாம். இப்போது இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கங்க. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி அரைச்சாச்சு, இதை தாளிச்சுக்கலாம். சூப்பரான சவுச்சவ் சட்னி ரெடியாயிருச்சு. அடுத்து காரசாரமான தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தக்காளி சட்னி செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 வரமிளகாய், 4 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கங்க. தேவையான அளவு உப்பு. இந்த சட்னிக்கு தண்ணி ஊற்ற தேவையில்ல, வெங்காயம் தக்காளியில் இருக்க ஈரப்பதமே போதும். இப்போது அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கங்க. இப்போ இதை தாளித்து வதக்கிக்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு பேன் சூடானதும் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு கொஞ்சம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது எல்லாம் பொரிஞ்சதும் அரைச்சி வச்சுருக்க சட்னியை சேர்த்துக்கலாம். சட்னி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தோன்னா சூப்பரான காரசாரமான தக்காளி சட்னி ரெடி ஆயிரும். அடுத்து ரிச்சான தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/2 மூடி தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 10 முந்திரி, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. ஒரு சின்ன சைஸ் இஞ்சி அதையும் சேர்த்துக்கங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். இது போல் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு தாளிச்சுக்கலாம். எண்ணெய் கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சு எடுத்தோன்னா சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆயிரும். அடுத்து பீட்ரூட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் சட்னி செய்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய், 2 வரமிளகாய், 2 பீட்ரூட்டை தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 10-15 சின்ன வெங்காயம், 4-5 பல்லு பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த பீட்ரூட்டை நல்லா வதக்கிட்டு கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆற வச்சதும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இது போல் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சிட்டு இதை தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் அரைச்சி வச்ச பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தோன்னா சூப்பரான ஹெல்த்தியான பீட்ரூட் சட்னி ரெடி ஆயிரும்.
இதே போல் நான் சொன்ன அளவுகளோட இந்த ஏழு வகையான சட்னியையும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சமையல் பழவித்தம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.